ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஷின் இது. பேரண்ட்ஸும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, சார் நீட்க்கு கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும், சார் அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் ஆனால் ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லலாம். என்ன அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் மே 6ஆம் தேதியோட ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடியுது. மே 6ஆம் தேதி கடைசி, இன்னும் 5 நாள் தான் இருக்குது. ஸோ மே 6ஆம் தேதி முடிகிற கையோட அதுக்கடுத்து 1 ஆர் 2 டேஸில் இல்லை 3 டேஸ்க்குள்ளே அவங்க கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறதை பற்றி அறிவிப்பு செய்வாங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஒரு 6 ஆர் 7 டேஸ்க்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். கரெக்ஷன் விண்டோவில் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறதுக்குனே ஒரு விண்டோ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் எப்போ ஓப்பன் ஆகும், அந்த டைம் பீரியட், அந்த 6 இல்லை 7 நாள் எந்த டைமில் வரும் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நமக்கு சொல்லிடுவாங்க. அதாவது மே 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். அந்த அன்னைக்கு 9:00 to 11:50 அப்புறம் க்ளோஸ் ஆயிரும் இல்லையா, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட முடியாது ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஆஃப் NEET 2022. NTA ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் படி மே 6ஆம் தேதி 9:00 to 11:50 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க கரெக்ஷன் விண்டோ பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. கரெக்ஷன் விண்டோ பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் உங்களோட டவுட்டுக்கு விடை கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.